வணக்கம் மேக்ஸ். 11th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.4 கொஸ்டின் நம்பர் 23. ப்ரூவ் த டேன் ஆஃப் பை பை ஃபோர் ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் இன்டூ டேன் ஆஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு ப்ரூவ் பண்ணணும். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க, இது டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஃபார்முலா என்ன, டேன் ஏ ப்ளஸ் டேன் பி பை ஒன் மைனஸ் டேன் ஏ டேன் பி, இது போட்டாச்சு. இன்டூ அதே மாதிரி தான். ஓகே, இப்போ இங்கே 3π/4 ப்ளஸ் தீட்டா, இதுவும் டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி தான். டேன் ஏ ப்ளஸ் டேன் பி பை ஒன் மைனஸ் டேன் ஏ டேன் பி. ஓகே, இப்போ டேன் பை பை ஃபோரோட வேல்யூ 1 இல்லையா. அப்போ 1 ப்ளஸ் டேன் தீட்டா பை ஒன் மைனஸ் டேன் தீட்டா. இப்போ 3π/4னா 3 × 180/4, ஃபைவ் பை ஃபோர்னா 45, 3 × 45 எவ்வளோ 90, 135 டிகிரி வரும் இல்லையா. அப்போ இதை வந்து மாற்றி கூட நம்ம எழுதிக்கலாம். 3π/4 வந்து இப்போ எழுதுகிற பாருங்கள், டேன் ஆஃப் பை மைனஸ் பை பை ஃபோர்னு எழுதலாம். 4π - π 3π/4 ப்ளஸ் இந்த டேன் தீட்டா டிவைடட் பை ஒன் மைனஸ் டேன் ஆஃப் அதே மாதிரி பை மைனஸ் பை பை ஃபோர் இன்ட்டு டேன் தீட்டா. இப்போ இந்த இது அப்படியே இருக்கட்டும், 1 ப்ளஸ் டேன் தீட்டா பை ஒன் மைனஸ் டேன் தீட்டா அந்த மாதிரியே இருக்கட்டும். இப்போ இங்கே வந்து டேன் 180 மைனஸ் தீட்டா, செகண்ட் குவாட்ரன்ட்டில் சைனும் கொசிக்கணும் தான் ப்ளஸ், அப்போ மற்றதெல்லாம் மைனஸ். அப்போ மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் டேன் பை பை ஃபோர்னு வந்துடும். ப்ளஸ் டேன் தீட்டா டிவைடட் பை ஒன், இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரும் இல்லையா, அதே தானே வேல்யூஸ். அப்போ இங்கே ப்ளஸ் டேன் பை பை ஃபோர் டேன் தீட்டான்னு வந்துடும், சரியா. இப்போ இங்கே இது அப்படியே தான் இருக்கும், 1 ப்ளஸ் டேன் தீட்டா பை ஒன் மைனஸ் டேன் தீட்டா. இந்த இடத்துல டேன் பை பை ஃபோர்னா மைனஸ் 1 ப்ளஸ் டேன் தீட்டா பை 1 ப்ளஸ் டேன் பை பை ஃபோர் 1 தான், 1 ப்ளஸ் டேன் தீட்டா. இப்போ என்ன ஆகும், இதுவும் இதுவும் கேன்சல் ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்ம கேன்சல் பண்ணணும்னா, இதில் வந்து நான் ஒரு மைனஸை வெளில எடுத்துட்டேன்னா என்ன வரும், 1 இங்கே மைனஸ் ஆகிடும் பை 1 மைனஸ் இந்த 1 மைனஸ் இந்த 1 மைனஸ் டேன் தீட்டா இங்கே போட்டேன். அப்போ இது இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் 1, தட் இஸ் ஆர்எச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 24, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டேன் ஆஃப் அல்ஃபா ப்ளஸ் பீட்டா. டேன் ஆஃப் அல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலா எழுதியாச்சு. காட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2, என்ன கொடுத்துருக்காங்கன்னா காட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2. இப்போ நமக்கு டேன் ஆல்ஃபா தான் வேணும், டேன் ஆல்ஃபாங்கிறது அதனுடைய ரெசிப்ரோக்கல் தான். அப்போ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 இருக்கும். இப்போ இது ஓகே, பீட்டாவில் தான் ப்ராப்ளம் இருக்குது. சீக்கன் பீட்டா ஈக்குவல் டு 5/3. இப்போ இதில் வந்து அதாவது 180 to 270 அப்படின்னாவே எங்கள் தேர்ட் குவாட்ரன்ட்டில் டேனும் காட்டும் ப்ளஸ் தான் முடிஞ்சிச்சு. இங்கே வந்து 90 to 180 கொடுத்துருக்காங்க. 90 to 180 செகண்ட் குவாட்ரன்ட், செகண்ட் குவாட்ரன்ட்டில் சைன் கொசிக்கன் தான் ப்ளஸ்ஸு. அப்போ சீக்கண்டு கண்டிப்பாக மைனஸு, டேன் வேணும்னாலும் மைனஸில் தான் வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே டேன் பீட்டா ஈக்குவல் டு கண்டிப்பாக ஒரு மைனஸில் தான் வேல்யூ வரும்ன்றதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு சீக்கண்டோட வேல்யூ எப்படி இருக்கும், அட்ஜசன் ஸ்காஸ்னா அட்ஜசன் பை ஹைபாட்டினியூஸ், சீக்கன்னா ஹைபாட்டினியூஸ் பை அட்ஜசன்ட். அப்போ ஃபைவ் இங்கே 3 போட்டுக்கலாம். அப்போ இந்த சைட் கண்டுபிடிக்கலாம், 5² - 3² 25 - 9 = 16, 16 √4. அப்போ இந்த சைட் 4 தெரிஞ்சாச்சு. டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லையா, டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ மைனஸ் 4/3. இந்த மைனஸ் எப்படி வந்ததுன்னு தெரியுது இல்லையா. ஓகே, இப்போ நாம் ஃபார்முலாவுக்கு போகலாம். டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபாவோட வேல்யூ 2, டேன் பீட்டாவோட வேல்யூ மைனஸ் 4/3. அப்போ 1 மைனஸ் டேன் ஆல்ஃபா வந்து 2 × -4/3, சரியா. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 3 × 2 = 6 - 4/3 டிவைடட் பை, இந்த 3 மல்டிப்ளை பண்ணால் 3 -(-) ப்ளஸ் ஆகிடும், 8/3. இது எதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 6 4 போச்சுன்னா 2, 3 + 8 = 11. இதுதான் டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ. இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபார்முலா கூட யூஸ் பண்ணி போடலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் சாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 25, என்ன கொடுத்துருக்காங்கன்னா தீட்டா ப்ளஸ் பை இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா, டேன் தீட்டா ஈக்குவல் டு கே டேன் பை, சைன் ஆஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம டேன் தீட்டா ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேன் தீட்டா ஈக்குவல் டு கே இன்ட்டு டேன் பை. இப்போ எனக்கு கே வேணும், கே வச்சுட்டோன்னா இது இங்கே போயிடும் இல்லையா. அப்போ டேன் தீட்டா பை டேன் பைன்னு வந்துடும் இல்லையா.
இப்போ கொஷினில் வந்து கே மைனஸ் ஒன் பை கே ப்ளஸ் ஒன் கே மைனஸ் ஒன் பை கே ப்ளஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க. கேங்கிறது இதுதான். அப்போது கேங்கிறது டேன் தீட்டா பை டேன் பை மைனஸ் ஒன் பை டேன் தீட்டா பை டேன் பை ப்ளஸ் ஒன். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ டேன் தீட்டா மைனஸ் டேன் பை டிவைடட் பை டேன் பை இல்லையா பை கீழையும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டேன் தீட்டா ப்ளஸ் டேன் பை டிவைடட் பை டேன் பை இது இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா டேன் தீட்டா மைனஸ் டேன் பை பை டேன் தீட்டா ப்ளஸ் டேன் பை. இப்போ இதை சைன் பை காஸ்னு எழுதலாம் இல்லையா. அதாவது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் பை பை காஸ் பை. ஏன் அப்படி போடுறோன்னா இங்கே பார்த்துக்கோங்க சைனில் தான் வேல்யூஸ் வந்துருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் பை பை காஸ் பை. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். சைன் தீட்டா காஸ் பை மைனஸ் சைன் பை காஸ் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா காஸ் பை வரும் பை. இதுவும் அதே மாதிரி சைன் தீட்டா காஸ் பை ப்ளஸ் சைன் பை காஸ் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா காஸ் பை. எகெயின் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ இது கா சைனே காஸ் பி மைனஸ் சைன் சைன் பி காஸ் ஏன்னு வந்து பாருங்கள். சைனே காஸ் பி காஸ் ஏ சைன் பி இருக்கா. ஸோ இது எப்படி இல்லைன்னா சைன் ஆஃப் தீட்டா மைனஸ் பையின்னு எழுதிக்கலாம் மேலே. இங்கே என்ன வருது சைனே காஸ் பி காஸ் காஸ் ஏ சைன் பி இருக்கு. அப்போ சைன் ஆஃப் ப்ளஸில் இருக்கு பாருங்க டீட்டா ப்ளஸ் பை. பட் இங்கே டீட்டா ப்ளஸ் பை இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சைன் ஆஃப் டீட்டா மைனஸ் பை பை சைன் ஆல்ஃபா. இது என்னது கொஷின் என்ன இருக்குது கே மைனஸ் ஒன் பை கே ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு நம்ம அதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம் டீட்டா மைனஸ் பை பை சைன் ஆல்ஃபா. இங்கே வந்து இது கூட இதுதான் மல்டிப்ளை இருக்கு இல்லையா நமக்கு ஆன்சரில். அப்போ நம்ம அது மாதிரி கொண்டு வந்துடலாம். தேர்ஃபோர் சைன் ஆஃப் தீட்டா மைனஸ் பை இஸ் ஈக்குவல் டு கே மைனஸ் ஒன் பை கே ப்ளஸ் ஒன் இன்டு சைன் ஆல்ஃபா. ஆன்சர் வந்துச்சா ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சாச்சு. இந்த எக்ஸசைஸில் போட்ட சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரியுதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.